வடக்கு மாகாண சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள், தம்பி ஆனோட அவர்களே, தம்பி சாயந்தன் அவர்களே, எங்களுடைய கட்சியின் நிர்வாக செயலாளர் குருநாயகம் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற கடைசி பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் சுப்பையாண் அவர்களே, வடமராட்சி கிழக்கினுடைய வடமராட்சியினுடைய கிராம முன்னேற்ற சங்கினுடைய தலைவர் கனசிங்க அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். வடமராட்சி கிழக்கு என்பது எவ்வாறு நாங்கள் வன்னியிலே ஒரு பெரிய யுத்தத்தையும் மக்களுடைய இடர்பாடுகளையும் சந்தித்தோமோ, அதைவிட மிக மோசமாக 2004 சுனாமியின் மூலம் ஒரு பெரிய மனிதகுல அழிவை சந்தித்த இடமாகும். இன்றும் கூட அதனுடைய வலுக்களும் அதனால் இறந்து போன அந்த உறவுகளுடைய இயக்கங்களும் இப்பொழுதும் இருப்பதை எங்களால் காண முடிகிறது. அதைத்தான் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதத்திலே 26 அந்த நினைவில்லத்திலே கொண்டாடுகிற பொழுதுதான் அந்த வரிகளையும் எண்ணங்களையும் அவர்கள் அந்த இடத்திலே வெளிப்படுத்துவார்கள். அதேபோல யுத்தம் நடந்த பொழுதும் தண்ணி யுத்தம் என்ற பெயர்தான் அது நடந்திருந்தாலும் வடமராட்சி கிழக்கும் அந்த தண்ணி பகுதிக்குள்ளேயே அந்த நேரம் அடக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணத்தோடு தொடர்பட்டிருந்த வடமராட்சி கிழக்கினுடைய மக்கள் இப்படியே கண்டாவளை பகுதியில் ஊடாகவும் அவர்கள் கிளர்ச்சியை நோக்கி நகர்ந்து முடிவாய்க்கால் வரையும் சென்று திரும்பவும் இந்த இடங்களுக்கு முன்புரியவர்கள். அவர்கள் யாழ்ப்பாண மாவட்டம் என்ற பெயர்களை இங்கு ஆசிரியர் சசிகரன் அவர்கள் குறிப்பிட்டது போல யாழ்ப்பாண மாவட்டம் என்று சொன்னாலும் கூட முழுமையான யுத்தத்தை சந்தித்தவர்களும் எத்தனையோ தலைவர்கள் கூடிய இடப்பெயர்வுகளை சந்தித்தவர்களும் இந்த மக்களை இன்றுவரை ஒரு சரியான பாதை இல்லாமல், ஒழுங்கான வீதி இல்லாமல், அதற்கான ஒரு போக்குவரத்து இல்லாமல், இலங்கையிலேயே ஒரு பிரதான வீதி இல்லாத ஒரே ஒரு பிரதேச செயலாளர் பிரிவு வந்தால் அது நான் நினைக்கிறேன் மதங்களை வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவாக தான் இருக்கும். அவ்வாறு தான் இந்த யாழ் மாவட்டத்திலே அது பார்க்கப்படுகிறது. அதே போல இலங்கையிலேயே ஒரு பிரதேச செயலாளர் பிரிவு கணித விஞ்ஞான பிரிவுகள் இல்லாத பாடசாலை இருக்கிறதா என்று கேட்டால் அதுவும் இந்த வடமராட்சி கிழக்கிலே மட்டும்தான் இருக்கிறது. இங்கே ஒரு மருத்துவத்துறைக்கோ அல்லது ஒரு பொறியியல் துறைக்கோ எப்போதானால் மாணவர்கள் வடமாட்சிக்கு தான் செல்ல வேண்டிய தவிர இந்த பிரதேசியாளர் பிரிவுக்குள் அப்படி ஒரு பாடசாலை அவர்களால் தேட முடியாது. அவ்வாறு பல நெருக்கடிகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். இந்த பாதை சீரின்மை காரணமாகவே பல மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படுகின்றது. இந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் கூடுதலாக கவனத்தில் எடுத்திருக்கிறோம். நான் இந்த பிரதேசத்துக்கு அடிக்கடி வந்து போகணும் என்ற வகையிலும் உங்களோடு நான் யுத்தத்திற்கு முதல் இருந்து நீண்ட காலங்கள் நீங்கள் கண்டாவளையிலே இடம்பெயர்ந்திருந்த காலத்திலிருந்து கடைசியாக நீங்கள் ராமாவி முகாமில் இருந்த காலங்களை உங்களோடு பழகியவன் என்ற வகையிலும் நான் உங்களுடைய இந்த பிரதேசம் சார்ந்து உங்களில் ஒருவனாக கவனத்திலே எடுத்துக்கொள்கிறேன். அதே போல இந்த பிரதேசம் சார்ந்து இங்கே வரவேற்கின்ற அந்த சுமந்தன் அவர்களும் கூட இந்த விடயத்திலே கூடிய கவனங்களை கொண்டிருக்கிறார். ஆகவே இது தொடர்பாக நாங்கள் இருவரும் மாற்றங்களே ஒரு நல்ல முன்னேற்றங்களை எட்ட முடியும் என்று நான் நம்புகிறேன். ஒரு மாற்றங்களுக்கு கூடாக நாங்கள் மெல்ல நகர்ந்து வருகிற சூழலில் அந்த மாற்றங்கள் எல்லோருக்குமான நல்ல மாற்றங்களை தரும். நேரமோ மதியத்தை நோக்கி நகர்கிறது. நீங்களும் கடுமையான ஒரு வெயில் ஒற்றைகளுக்குள் இருப்பதை பார்க்க முடிகிறது. இன்னும் இங்கே பிரதானமான விடயங்களை சொல்ல வேண்டியவர்களுக்கார்கள். ஆகவே நான் மீண்டும் மீண்டும் உங்களோடு சந்திப்பேன். இந்த அருமையான நெய்தலகம் என்பது வெறுமனே ஒரு அரசியல் கட்சி காரியாலயம் அல்ல. நாங்கள் இந்த இடத்திலே மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இதனை ஒரு காரியாலய வடிவமைப்பிலே அதை ஆரம்பித்திருக்கிறோமே தவிர இது இந்த பகுதியுடைய மாணவர்களுடைய தொழில்நுட்ப தேவையையும் எங்களுடைய பெண்களுடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தையும் அவர்களுக்கான தையல் பயிற்சியில் இருந்து அவர்களுக்கான வாழ்வாதார முயற்சிகளை மேம்படுத்துவதற்காகவும் ஒரு நூலக ரீதியாக கற்றலை மேம்படுத்துவதற்காகவுமே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக எங்கள் மக்களுக்கும் எங்களுக்குமான தொடர்புகள் வலுப்பதும் மக்களும் நாங்களுமாக இணைந்து நீங்கள் தந்திருக்கிற அந்த பலத்தோடும் கூட்டு முயற்சியோடும் உங்களோடு இணைந்து நாங்கள் செயல்படுவோம் என்று கூறி இந்த அருமையான சந்தர்ப்பத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பழமையையும் ஊர் மக்கள் படிக்க வேண்டும், உலகத்தோடு ஒட்டி செல்ல வேண்டும் என்ற காரணங்களுக்காகவும் ஒரு பனிமனையையும் இங்கே திறந்து பைசி பாசலையையும் திறந்து இங்கே ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி அதற்கு தலைமை தாங்குகின்ற எங்களுடைய இளைஞர் இளம் தலைவர் சூர்யா அவர்களே, இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தம்பி ஸ்ரீதரன் அவர்களே, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக உயர்ந்த சட்டத்தரணியாக
எங்கள் மத்தியிலே விளங்கிக் கொண்டிருக்கின்ற திரு சுரந்திரன் அவர்களே, எங்களுடைய மாகாண சபை உறுப்பினர்கள், தம்பி ஆனால் தம்பி சயந்தன் அவர்களே, எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாக செயலாளர் கலைநாயகம் அவர்களே, எங்களுடைய உள்ளூராட்சியிலான எங்களுடைய உறுப்பினர்கள், கல்வியாளர்கள், அதற்கும் மேலாக என்றும் எங்களுடைய நீதிபதிகளாக விளங்குகின்ற எங்களுடைய தாய்மார்களும் பெரியவர்களும் தமிழ் தங்கைகளும் மாணவ செல்வங்களும் அனைவருக்கும் இந்த வேளையிலே நான் இந்த வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் ஸ்ரீதரன் இந்த அலுவலகத்தை, இந்த பணிமனையை, பயிற்சி பட்டறையை நெய்தல் என்று நெய்தல் அலுவலகம் இந்த நெய்தல் நிலத்துக்கு அண்மையிலே அவரை திறந்திருக்கின்றார். எங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய சங்ககால இலக்கியத்திலே 5 நிலங்களாக வகுக்கப்பட்ட எங்களுடைய தமிழர் தேசம் 5000 ஆண்டுகள் என்றும் 2000 ஆண்டுகள் என்றும் சொல்லப்படுகின்ற காலத்திலே பாடப்பட்ட எங்களுடைய கவிஞர்கள் அந்த புறநானூறு அகநானூற்று பாடல்கள் அங்கே குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு வார்த்தை, ஒரு சொல்லு அர்த்தம் நிறைந்ததாக இந்த நெய்தல் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்திலே நாங்கள் வாழ்ந்தவர்களாக இருப்பது ஒரு பெருமை மிக்க செய்தியாக இருக்கின்றது. நெய்தல் நிலத்திலே கடற்தொழிலுக்கு செல்கின்ற கணவனை கட்டுமரத்திலே அனுப்பிவிட்டு குறித்த நேரத்திற்கு வரவில்லை என்று தலைவி மனைவி கடலோரத்திலே காத்திருந்து, மணலிலே காத்திருந்து இன்னும் காணவில்லை என்று கண்டனங்கின்ற காலத்தையும் அந்த புலவர்கள் அந்த சங்ககாலத்திலேயே பாடியிருக்கிறார். ஆனால் இந்த காலத்திலே இங்கே தாய் தமிழ் பெண் ஒருத்தி இந்த அலுவலகத்தை திறப்பதற்கு முன்னர் விளக்கு ஏற்றி வைத்தார். அவர் விளக்கை மட்டுமல்ல, எங்களுடைய போராட்டத்தில் நெருப்பு நிறைந்த அந்த போராட்டத்திலே தன்னுடைய சொத்துக்களை பிள்ளைகளையும் அவர் அர்ப்பணித்திருக்கின்றார். எனக்கு இன்னொரு சங்க இலக்கிய வார்த்தைகள் வரிகள் வருகின்ற தெரிகிறது. தமிழர்களுடைய பண்பாட்டில் உருவாகிற தாய், அவள் தமிழ் மொழியை பேசுபவளாக இருந்தபடியால் தான் தன்னுடைய மகனை தமிழனாக, அவன் தமிழ் மொழியை பேசுபவனாக, தமிழுடைய பண்புகளை கொண்டவர்களாக எந்த நிலத்தில் வாழ்ந்தார்களோ அது தமிழினமாக இருப்பதற்கு அடையாளப்படுத்தி இருக்கின்ற பண்புகள் தான் அவை. அல்லது என்னுடைய நிலம் தமிழ் நிலமாக இருக்க முடியாது, தமிழர்களாக இல்லாதுவிட்டால் தமிழ் நிலம் இருக்க முடியாது, தமிழர்களாக இல்லாதுவிட்டால் நாங்கள் தமிழர் ஆட்சியாளர்களாக இருக்க முடியாது. அந்த தாயொருக்கு அந்த நாட்களிலே பாடுகின்ற பாடலை படித்திருந்த அந்த வரிகள் என்ன சொல்லுகின்றது? தாய் சொல்லுகிறார், ஒரு குழந்தையை பெற்றவுடன் அவனை பெற்று சீராட்டுகின்ற ஆராட்டுகின்ற பால் கொடுக்கின்ற நேரத்திலே அவன் சொல்லுகிறாள், இருந்து புறம் தேர்தல் எந்த கடனே அம்மா தலைவனுக்கு சொல்லுகிறான். இந்த காலத்திலே ஆட்சியை தான் எங்களுடைய தலைமை என்று எடுத்துக்கொண்டாலும் அவன் பெற்றெடுத்த தன்னுடைய கணவனை, அவனால் தான் இந்த குழந்தை பிறந்தது, அவளை பார்த்து சொல்லுகிறாள், இருந்து புறம் தேர்தல் எந்த கடனே, சான்றோன் ஆக்குதல் உங்கள் முன்கடனை என்று சொல்லுகின்றது. மிகவும் அர்த்தமுள்ள பெரும் தலைவர்களாக, பெரும் சான்றோர்களாக, ஆண்டோர்களாக எங்களுடைய தாய்மார் விளங்கியிருக்கிறார்கள்.